தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர் ஜோதிடர் திரு என் ஸ்ரீதர் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம்படி கணித்த 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். இன்று 27/10/2020 அக்டோபர் மாதம், செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி மாதம், சார்வரி வருடம், 11 தேதி. இன்று பிற்பகல் 1:34 முதல் துவாதசி திதி, காலை 9:45 முதல் புரட்டாதி நட்சத்திரம், காலை 6:01 முதல் மரண யோகம். இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்கள் பாலில் மஞ்சள் மற்றும் மிளகுதூள் கலந்து அதனை விநாயகருக்கு படைத்து பின் அதை பருகினால் சந்திராஷ்டமம் பாதிப்பு குறையும். மேலும் 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் நிம்மதி பிறக்கும். அனைத்து வித தொல்லைகளும் ஓய்வெடுக்கும் நாள். அசதி சோர்வு நீங்கும். உடலில் புத்துணர்ச்சி பிறக்கும். இன்று ராகுகால துர்கையை வழிபட நன்மைகள் பல நடந்தேறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று குழப்பம் குடிக்கொள்ளும் நாள். தேடாமலே பிரச்சனைகள் வந்து சேரும் நாள். புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபமும் குழப்பமும் ஏற்படும். மனதில் தெளிவு ஏற்பட முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இயந்திர பணிகள் மூலம் லாபம் பெறலாம். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கூட்டு தொழிலில் கவனம் தேவை. இன்று இவர்கள் ராகு காலத்தில் கால பைரவரை வணங்கிட நன்மைகள் பல பெருகும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாள் எண்ணம் ஒன்று மாலை நேரத்திற்குள் ஈடேறும். தொழிலில் வெற்றிகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் தீரும் நாள். வாகன பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று இவர்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி ராகுகால துர்கையை வழிபடுவது மிகவும் உன்னதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். தாய் வழி சொந்தங்கள் மூலம் தொல்லை வர வாய்ப்புண்டு. தொழிலில் லாபம் அதிகரித்து மாலையில் செலவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே இவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று பெருத்த அவமானங்களை சந்திக்க நேரும் போது நண்பர்களின் உதவியால் அது தடுக்கப்படும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாலையில் மனக்கவலைகள் நீங்கும். இன்று இவர்கள் அம்மனை வழிபட நன்மைகள் பல நேரிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் அதிகமாக வந்து சேரும் நாள். வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. குடும்பத்தினரின் கூட்டு முயற்சியால் பிரச்சனைகளை சமாளித்து அமைதி காண்பீர்கள். இன்று இவர்கள் உக்ர தெய்வத்திற்கு ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் உன்னதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலில் பிரச்சனைகளும் வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளில் நிதானமாக இருந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பெரியோர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரும். முன்னேற்றத்திற்கு இன்று முயற்சிகள் செய்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல பலனை தரும். இன்று இவர்கள் அனுமனை வழிபட நன்மைகள் பெருகும். மகர ராசிக்காரர்களுக்கு
இன்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். வார்த்தைகளில் கவனமுடன் இருந்தால் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் முயற்சி தேவை. இன்று இவர்கள் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மனதில் சஞ்சலம் குடிக்கொள்ளும் நாள். தொட்டதற்கெல்லாம் மனதில் பயம் தோன்றி மறையும். தொழிலில் லாபங்கள் இருந்தபோதும் அதற்கான செலவுகளும் அதிகரிக்கும். இன்று இவர்கள் ராகு காலத்தில் அம்மனை வழிபட நன்மைகள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பகைவர்களின் தொல்லை இன்று சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தினரின் ஒற்றுமையால் அதனை வெற்றி கொள்வீர்கள். நிதான போக்கை கடைபிடிக்க மனதில் அமைதி பிறக்கும். இன்று இவர்கள் சிவபெருமானுக்கு நேதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் உன்னதம். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.